சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. நாகை சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிகளுக்கு நிலம் வழங்கியவர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் 7வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டி ஏந்தி பிச்சை எடுத்தனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லெனின் இணைகிறார். வணக்கம் லெனின், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் இயங்கி வருகிறது. ஆலை விரிவாக்கத்திற்காக 31,580 கோடி மதிப்பில் ஆலை விரிவாக்கப் பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலையம் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்திய நிலத்திற்கு RNR என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை உரிய இழப்பீடு வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட சாகுபடித்தாரர்கள், விவசாயிகள், விவசாய கூலித் தொழிலாளர்கள் சேர்ந்த விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கடந்த 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரதப் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இன்று 7வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு மாவட்ட ஆட்சியர் ஜாயின் டாம்பரிக்ஸ் வராமல் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சிபிசிஎல் மேலாளர் மட்டுமே கலந்து கொண்டதால் விவசாயிகள் புறக்கணித்து வெளிவந்தனர். இந்த நிலையில் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சட்டி ஏந்தியும் திருவோடு ஏந்தியும் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது எதிர்ப்பை தெரிவித்து சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் மத்திய மாநில அரசை கண்டித்தும் திருவோடு ஏந்தியபடி கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நரேன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.